ஹாய் ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் மீ ராஜலக்ஷ்மி. ஒரு ரொம்ப நாள் சாப்பிடவே இல்லை. நீங்கள் உங்கள் முன்னாடி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் மீட்டு, சிக்கன் ஆர் மட்டன் ஏதாவது இருக்குது. அந்த மூணில் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி சிக்கன் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. டயட் கான்ஷியஸ் இருக்கிறவங்க மேபி வேறு ஏதாவது ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், ஆனால் உங்களுக்கு மீட் தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் விட அங்கே மீட், அப்படி ராவாக கட் பண்ணி வச்சுருக்க மீட் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வெளியில் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது நிறையா ஃபுட் பாய்சனிங் ஆகிடுது. ஏன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கெலாம் பிடிச்சது அந்த மீட். இப்போ நம்ம ஸ்கின் எடுத்துக்கோங்க, நம்ம ஸ்கின் வந்துட்டு ஃப்ளஷ்ஷுக்கு வெளியில் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக இருக்குது. அதனால தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ்ஷெல்லாம் வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருக்குது. ஆனால் இந்த மீட் பண்ணும்போது அதில் உள்ள வெளியில் உள்ள ஃப்ளஷ்ஷெல்லாம் எடுத்து வெறும் அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்து அந்த ஃப்ளஷ்ஷை மட்டும் தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஈஸியாக மைக்ரோ ஆர்கானிசம் அட்டாக் பண்ணிடுது. அதை வந்து நம்ம குக் பண்ணாமல் அப்படி ராவா லைட்டாக அப்படி ஹீட் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிடும்போது அந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு அதோட ரியாக்ஷனான ஃபுட் பாய்சனிங்கை காஸ் பண்ணிடுது. அதனால நான்வெஜ்லாம் சாப்பிடும் போது அது நல்லா குக்குடு ஃபுட்டாக, குக்குடு மீட்டாக அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் மீட் வந்து எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னா, ஃப்ரிட்ஜில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் மீட் மேலே ஒரு பெரிய க்ரஷ் இருக்குன்னே சொல்லலாம். அதனால ஃப்ரோசன் மீட் எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்காங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஃப்ரிட்ஜில் மீட்டை வச்ச பிறகு அதை எடுத்து உடனே குக் பண்ணும், அதை எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில் வச்சா கூட அதுலேயும் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு போய் அட்டாக் பண்ணிடுதோம். ஸோ நான் வெளியில் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு கிரேவிங் இருக்கும் வெளில சாப்பிட்ணுங்கிறத. ஆனால் அது ஒழுங்காக குக்குடு, ஃபுல்லாக குக்கான ஃபுட்டா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துட்டு சாப்பிட்டோன்னா, நம்ம வந்து ஹெல்த்தியாக எந்த ஒரு ஃபுட்பான் இல்லஸும் இல்லாமல் நம்ம வந்து சாப்பிட்டு வாழ முடியும். தேங்க்யூ.